கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, மார்ச் முதலாம் தேதியிலிருந்து புதிய சேனலில் இந்த டெய்லி டிவோஷன்ஸ் வரப்போகுது. அதற்கான இன்ஃபர்மேஷன் ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஐ பட்டனில் இருக்குது, இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அதுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா 1 பேதுரு 3:2 1 பீட்டர் 3:2 போதனையின்றி மனைவிகள் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். பேதுரு நேற்றைக்கு சொன்னது போல, மனைவிகளே உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்க, பயபக்தியுடன் உங்களுடைய நடக்கையை காட்டுங்கன்னு. அடுத்த பகுதி என்ன சொல்கிறாருன்னா, நீ நடக்க வேண்டும், நீ பயபக்தியாக உன்னுடைய நடக்கையின் மூலமாய் அவங்கள ஆதாயப்படுத்துறதுக்கு காரியங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணக்கூடாது, போதனை பண்ணக்கூடாது. ஹலோ, நல்லா கேட்குதா உங்களுக்கு? அதாவது என்னென்னா, பேதுரு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து போதிக்க தேவையில்லை, ஒரு மனைவி கணவனுக்கு போதனை பண்ண தேவையில்லை, என்ன செய்யணும் நடக்கையில் காட்டி கொடுக்கும்போது தான் உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அவர்களை நீங்கள் தேவனுக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். அதாவது நம்ம நிறைய நேரங்களில் இதை வந்து தவறுதலாக புரிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5:33 சொல்லும்போது, இந்த மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள் என்று அவர் அங்கே சொல்கிறார். இந்த பயபக்தி தேவனுக்குள் ஒரு பயபக்தியாய், தேவன் எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, இந்த குடும்பத்தினுடைய தலைவியாய் நான் இருந்து என்னுடைய கணவனோடு சேர்ந்து என்னுடைய குடும்பத்தை நான் வழிநடத்துவதற்கு காரியங்களை செய்ய வேண்டும். தயவு செய்து தவறாக நினைத்து கொள்ளாதீங்க, ஏன்னா நிறைய எனக்கு தெரிந்த நிறைய சகோதரிகள் நான் அறிவேன், அவர்கள் வந்து அவர்களால் இல்லாமல் தங்களுடைய கணவனால் பிரச்சனையில் இருக்கக்கூடிய மக்களை நான் அறிவேன். அதற்காக நான் வந்து எல்லாரும் சரின்னு சொல்ல வரல. பட் ஆனால் என்னன்னா, வசனம் என்ன சொல்லுகிறது, நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும், பயபக்தியோடு குடும்பத்தை வழிநடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, போதனை பண்ணக்கூடாது, ஆனால் என்ன பண்ணணும், நம்ம நடவடிக்கையில் காட்டக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம வந்து இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, மனைவி பேசுகிறாங்க, என் மனைவி வாயாடி, அவங்ககிட்ட பேச முடியாது பாஸ்டர், எப்போ பாரு வாயை திறந்தால் மூட மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய வகையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் அருமையான என் சகோதரிகளே, நீங்கள் அப்படி யாராவது இருந்தால் உங்களை திருத்தி கொள்ளுங்க. ஏன்னா நம்ம நினைக்கிற எல்லாமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டாலும் எல்லா கேள்விக்கும் அவர் பதில் சொல்லலை. அதே மாதிரி அவர் செய்யாத குற்றத்தை குறித்து அவருக்கு சாட்சி சொல்லும்போது அப்பவும் அவர் வாயை திறக்கலை. காரணம் என்ன, எது நடந்தாலும் தேவன் என்னை பார்த்து கொள்வார், தேவனுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், தேவ திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்ததுனால அவர் என்ன பண்ணார், தேவனுக்கென்று வாழ்ந்தார். அதனால் நீங்களும் அப்படி தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாக மாறும்போது தேவன் உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்யக்கூடியதா. அப்போ இந்த நாளில் நீங்கள் வந்து ஒரு தீர்மானம் எடுங்க, நான் இன்றையிலிருந்து என் கணவனுக்கு போதிக்கிறதா இல்லை, நான் என்னுடைய கணவனுக்கு ஏற்ற துணையாக இருப்பேன். ஆதியாகமத்தில் ஆதாமுக்கு 2 அதிகாரத்தில் ஆதாமுக்கு ஏவாளை உனக்கு ஏற்ற துணையை உருவாக்கினேன் என்று தான் சொன்னாரே ஒழிய, உனக்கு போதிக்கிறதுக்கான ஒரு போதனை பண்ணுறவங்களை உருவாக்கினேன்னு சொல்லலை. அதனால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, விசேஷமாக சகோதரிகளே, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து போதனையின்றி உங்களுடைய நடக்கையை பார்த்து உங்கள் கணவன் சாட்சி சொல்லக்கூடியதாய், இதன் மூலமாய் நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன், அப்படித்தான் எனக்கு ஆண்டவரே தெரிஞ்சாருன்னு சொல்லக்கூடியதாய். எனக்கு ஒரு அருமையான நண்பர் உண்டு, அவர் நிறைய முன்னாடி வந்து நிறைய ஆல்கஹால் குடிச்சிட்டு டெய்லி வீட்டுக்கு லேட்டாக போவார், பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த சகோதரி ஒரு நாள் கூட ஏன் நீங்கள் குடிக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டதில்லை, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறதில்ல. ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் குடித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மனைவி முழங்காலில் நின்று ஜெபித்து கொண்டு அழுது கணவனுக்காய் இருப்பதை பார்த்துருக்காங்க.
அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அவர் திரும்பி வந்ததும் அவருக்கு ஆகாரம் கொடுத்து அவருக்கு தொடச்சி விட்டு அவருக்கு படுக்க வச்சு பண்ணது. என்ன ஆச்சு? கடைசியில் அவர் வந்து தேவனுக்கென்று சாட்சியாய் வாழக்கூடியவராய் மாற்றப்பட்டார், தேவனுக்கென்று வாழ்ந்தார். அதுபோல நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவ கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக யாரெல்லாம் இந்த மாதிரி துன்பத்தில் பாடுகளுக்கு மத்தியில் போகிறாங்களோ ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு புது கிருபையை கொடுங்க சுவாமி. ஆமாம் ஆண்டவரே, போதனையின்றி தங்களுடைய நடக்கையினாலே ஆண்டவரே தங்களுடைய கனவனை ஆதாயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தேவ கிருபை இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். அதன் மூலமாய் ஆண்டவரே இந்த குடும்பங்கள் கட்டப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட தேவ கிருபை உண்டாகட்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.